حي على الفلاح. அல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தை பற்றிய அறிவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், மூணு பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறீங்க. அல்லாஹ் சொல்றான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும், நீங்க நினைக்கிறீங்க நாங்க மூணு பேர் மட்டும்தான் இங்க இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், மறந்துடவான நான் அங்க இருக்கிறேன். அஞ்சு பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறீங்க. அல்லாஹ் சொல்றான், ஆறாவது ஆளாக நான் இருக்கிறேன், நான் ஆறாவது நாளாக நான் இருக்கிறேன். எங்க இருந்தாலும் சரி நீங்க பேசுறீங்களா, நாங்க சொல்லுவோமே சுஹருக்கும் காது இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான், அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறான். சும்மா யுனபிஹும் பிமா அமிலு, கேட்டதை வைத்து பேசினதை வைத்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, அவங்கள பத்தி என்ன கெட்ட என்ன உங்க உள்ளத்தில் உருவாகிட்டது. ஏன் ஒத்தன் பேசுறான்டா மற்றவன் கேட்கிறான், அப்ப பேசுறவனுக்கு என்ன பாவமோ அதே பாவம் யாருக்கு, கேட்கிறவனுக்கும் இருக்கும். ரெண்டு பேரும் அவர் பேசினாரு, இவங்க கேட்டாங்க, அந்த பேசினதையும் கேட்டதையும் வைத்து என்ன ரியாக்ஷன், அவரை பத்தி நல்லெண்ணம் உள்ளத்துல இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவரை பத்தி ஒரு கெட்ட எண்ணம் எங்க வந்துச்சு. சும்மா யுனபிஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா. அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாப்பானா. நல்லதை பேசுவோம். வாயால வந்த விளைவுகள் ஏராளம். அல்லாட்ட துவா கேளுங்கோ, எல்லாம் முள் இல்லாம படைச்சிட்டா அல்லா, எங்கட கட்டுப்பாட்டுல இல்ல, எங்கட கட்டுப்பாட்டுல இல்ல, யாழ்லா இதை கண்ட்ரோல் பண்ற சக்தியை தந்துடியாள்லா, இதை கண்ட்ரோல் பண்ற சக்தியை தந்துடியாள்லா, எந்த இடத்துல எதை பேசணும் அதை பேச துணைபிடியாள்லா. எப்ப இந்த நாக்கு தளம் பெறலுமோ அப்ப சமூகத்தில் பிரச்சனை வரும். அல்லாஹ் எங்களுக்கு உதாரணம் சொல்றான் குர்ஆன்ல, தயவு செஞ்சு சொல்றேன், உலமாக்கள் இங்க இருக்கிறீங்க, சூரத்து நூற படிங்கோ படிச்சு கொடுங்கோ, சூரத்து நூற படிச்சு கொடுங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாத்துடைய வாழ்க்கையை உதாரணமாக்கிட்டான். இன்னைக்கு ஏந்த பார்வையில முஸ்லீம் உம்மத்தை ரெண்டாக பிரித்து கூறு போட்டு இவங்க சுன்னி இவங்க ஷியா என்று சொல்லி சமூகத்தை கூறு போடுறதுக்கு ஒரு இன்சிடென்ட்ல, ஒரு சம்பவத்தில் வாய்கள் பாவிக்கப்பட்ட முறைகளில் ஏற்பட்ட சில முன்பின் முரண்பாடுகளால தான் மாற்று மதத்தை சார்ந்த இஸ்லாத்துக்கு முரணாக எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மக்கள் அதை வச்சு அதுக்கு மேலே பட்டரை பூசி கிரீமை பூசி சஹாபாக்களுக்கு மத்தியில் விரிசல் ஏற்படுத்திட்டாங்க. நான் விலகி கொள்ள சொல்றேன் உங்களுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நூறுல அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் எப்படி தெரியுமா, அல்லாஹ் என்னை உங்களை திருத்துவானாக, தர்பியா செய்வானாக. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, வட்டி வாங்கினவங்க தௌபா செய்வாங்க, ஜினா செஞ்சவங்க அழுவாங்க, எத்தனையோ வாலிபர்கள் நிக்காஹுக்கு முந்தி எங்கள்கிட்ட வந்து, ஹதரத் ஹத்தடியுங்களேன், நான் நாளைக்கு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன், நாங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு ஹத்தடிங்கொண்டு சொல்லி சொன்ன வாலிபர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால கொலை செய்த கொலையாளி வந்து, நாங்க இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறோம், இந்த பாவத்துக்கு என்ன தௌபா,
அல்லாஹ் எங்களை மன்னிக்கோணும், நாங்கள் என்ன எங்களுக்கு தண்டை குத்தம் அதை சொல்லுங்க, நாங்கள் சேர்த்து காயத்தம் என்று சொல்லி எங்களை வந்து சந்தித்து சொன்னவர்களையும் நாங்கள் காத்திருக்கிறோம், நாங்கள் பார்த்துருக்கிறோம். அனந்த லட்சத்தில் துரோகம் செஞ்சாங்க, அனந்த லட்சத்தில் துரோகம் வேணும் என்று செய்யற தெரியாதனத்தில் உங்களுக்கு சொல்ற கேட்டுக்கோங்க, மக்கள் இப்படி எல்லாம் தௌபா செய்றாங்க. ஒரு உம்மா என்னிடத்துல பேசுறா, அவ சொல்றா, அனந்த லட்சத்து சம்பந்தமான உங்களோட பயான நான் கேட்டேன், எனக்கு அதிலிருந்து தூக்கம் போகுதில்லை, எனக்கு சரியான ஒரு பிரச்சனை இருக்கிறேன், என்னை கொஞ்சம் ரிலீஸ் ஒன்று எடுத்தாங்களேன், என்னன்னு கேட்டா சொல்றா, எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைகள், ஒரு ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள ஆம்பளை புல் இல்லாத்தினால நாங்கள் ஒரு புள்ளை எடுத்து வளர்த்தோம், ஒரு புள்ளை எடுத்து வளர்த்தோம், இந்த புள்ள எங்களுடைய வளருது, ஆனா அந்த புள்ளைக்கு தெரியாது எங்கட புள்ள இல்லை, அந்த புள்ள வளர்ந்து பெரிய புள்ள, அவர் நிக்காக செஞ்சு வாழ்றாரு, எங்கட குடும்பத்துக்கு இருக்கிற வாரிசு அவர் தான், எங்கட குடும்பத்து புள்ள அவரு, எங்கட குடும்பத்தில் அன்னி எல்லா விடயங்களையும் அவர் தான் பார்க்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, தொழில் செய்கிறாரு, தொழில் அதிபராக இருக்கிறாரு, பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு, அவர் மாஷா அல்லாஹ் நல்ல தக்குவாதாரி நல்லவர் என்று சொல்லி உம்மா பிள்ளைய பத்தி, மகனை பத்தி, வளர்ப்பு மகனை பத்தி புகழ்ந்துட்டு சொல்றாரு. சொல்றா, நாங்க எங்கட ஹஸ்பண்ட் மௌத்தான உடனே நாங்க என்ன தெரியுமா செஞ்சோம், சொத்துக்களை எல்லாம் அப்படியே எங்கட மகனுக்கு கொடுத்துட்டோம், எங்கட குழந்தை பெண் குழந்தைகளும் அவங்களோட அவங்க இருக்க வேண்டியது எடுத்துக்கொண்டு மிச்சம் உள்ளதெல்லாம் யாரும் கொடுத்துட்டோம், கொடுத்தோம், வளர்ப்பு மகனை கொடுத்துட்டோம். ஆனா உங்களோட பயான கேட்டா வளர்ப்பு மகனுக்கு எந்த சொத்தும் இல்லைன்னு சொல்றீங்க, பயான்ல வளர்ப்பு மகனுக்கு என்ன இல்லை, சொத்து இல்லைன்னு சொல்றீங்க, கணக்கு செஞ்சு பார்த்தா இந்த சொத்து யாருக்கு போகணும், ஏண்ட ஹஸ்பண்ட பிரதர்ஸ்மாருக்கு தான் போகணும், இது பொம்புள பிள்ளைக்கு போக வேண்டிய பங்கும் எனக்கு வர வேண்டிய பங்கும் வந்ததுக்கு பிறகு மிச்சம் உள்ளது யாரு போகணும், மௌத்தா போன மையத்துடைய சகோதரர்களுக்குத்தான் இது போக வேண்டும், இது இவருக்குரிய சொத்து அல்ல, இந்த தவறை நாங்கள் செஞ்சிட்டோமே, இதுக்கு எப்படி தௌபா செய்யறது என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்கு முறையை சொல்லிக் கொடுத்தேன், இது இப்படித்தான் நடக்க வேண்டும், எப்படி நடக்கணும் என்ற முறையை சொல்லிக் கொடுத்தேன், இப்படித்தான் ஆகணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அவங்க சொன்ன பிரகாரம் யார் யார்கிட்ட போய்த்து கேட்கணுமோ அவங்களோட பிரதர்ஸ் மார்ட்ட கேட்டா பிரதர்ஸ் மார்ட் சொல்லிட்டாங்க, மொத்தான மையத்துடைய பிரதர்ஸ் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எந்த சொத்தும் தேவையில்லை, அது எங்களுக்கு வர வேண்டிய பங்கை நாங்கள் ஹதியாவா அவருக்கே கொடுத்துட்டோம் என்று அவங்க ஹதியா பண்ணிட்டாங்க. அப்ப அவருக்கு என்னாச்சு, சரி இவங்கட பாட் சரி, இது நடந்து சரியா 1.5 வருஷத்துக்கு பிறகு யூடியூப்லயோ எப்படியோ அதே மகன் இதே பயான கேட்கிறாரு. யாரு கேட்கிறாரு, மகன் கேட்கிறாரு, அவருக்கு தெரியும் நான் வளர்ப்பு மகன்ன்றது, ஆனா இதை காட்டிக்கொள்ற வித்தியாசம் இல்ல, வளர்ப்பு மகன் என்றே தெரியும். அப்ப அவருக்கு ஒரு குருசன, இந்த சொத்து என்ன இருக்குது, இது என்ன சொத்து அல்லையே, நான் வளர்ப்பு மகன் தானே, அவர் இப்ப மாறார் எனக்கிட்ட, எனக்கு இது சம்பந்தம் தெரியாது, 1.5 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் யாரு எவரு ஞாபகமா இருக்கும், இவர் வந்தாரு, வந்து எனக்கு சொல்றாரு, முஃப்தி சாப் இப்படித்தான் பிரச்சனை, நான் ஒரு வளர்ப்பு மகன், சொத்தை திருப்பி கொடுக்கணும், எப்படி கொடுக்கறேன்னு தெரியாது, நான் இதை பத்தி உம்மாட்ட போய் பேச போனா சில ஹட்டங்கள் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தாகிடும், மேலும் ஏண்ட அவட உள்ளத்துல நான் ஒரு வளர்ப்பு மகன்ன்றது அவருக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், நாங்க வித்தியாசம் காட்ட இல்ல. இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், எப்படித்தான் இருந்தாலும் தம்பி, ஹராம் ஹலால் என்ற விஷயம் இது, நீங்க இதை சொல்லித்தான் ஆக வேண்டும், உம்மாட்ட பேத்து உம்மாட்ட சொல்லி கொடுக்க வேண்டிய, அப்ப கணக்க செஞ்சு தாங்கோ, நான் கணக்க செஞ்சு கொடுத்தாச்சு, எழுதி கணக்க செஞ்சு கொடுத்தாச்சு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த காமிதிகளாக எங்களை வல்லாஹ் ஆக்கி வைப்பானா, அந்த தௌபா வல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானா. அவர் நேரே உம்மாட்ட போனாரு, ஒருக்க போனாரா உம்மாட்ட பேத்து சொல்றதுக்கு பேசி, அவர் சொல்றாரு, சொல்லிக்கொள்ளேலா பேசேலா, எப்படி இது ஆரம்பிக்கிறதுன்னு விளங்குதில்லை, திரும்பி வந்துட்டேன், ரெண்டாவது முறை ஒரு கிழமைக்கு பிறகு போனேன், அப்பயும் எனக்கு சொல்லேலா, அது வாய் வரதில்லை, எப்படி உம்மாட்ட பேத்து நான் உங்களோட மகன் இல்லைன்னு சொல்றது, மூணாவது முறை இவர் போன உடனே உம்மாக்கு விளங்கிட்டு என்னமோ இவன் சொல்ல வாரான், என்ன கலந்து விளங்கு, உம்மா என்னடா சுத்திர, என்ன சொல்ல, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன சிக்கல். அப்ப உம்மாட்ட சொல்லிக்கிற, உம்மா மார்க்கம் என்று சொல்லி ஒன்று இருக்குது, அது எல்லாத்த விட பெருசலியா, எல்லாத்த விட உயர்ந்தது தானே, அனந்தர சொத்து பிரச்சனை ஒன்று இருக்கும்மா,
அதை பத்தி ஒன்றும் ஒரே பண்ணாதே, அப்ப உம்மக்கும் விளங்கிட்டதே, இது என்ன நடைமுறைக்கு வார, பேச்சுவார்த்தைக்கு வார. அப்ப சொன்னான், இதுக்குரிய ஃபத்துவா எல்லாம் எடுத்துட்டேன், இது உனக்கு ஹலால் என்று சொல்லி. இல்ல நான் யூசுப் முஃப்தியில் எடுத்தேன், அவன் சொன்ன நானும் யூசுப்தில் எடுத்தேன். அன்பானவர்களே, இப்படியும் மக்கள் தௌபா செய்றாங்க, இப்படியும் மக்கள் தௌபா செய்றாங்க, இப்படியும் தௌபா செய்யலாம். ஆனா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், மனிதர்கள் பாவங்களுக்கு தௌபா செய்வாங்க, ஆனா வாயால பேசுற பேச்ச மட்டும் தஹ்ஸபூனஹு ஹய்யினன், அத ரொம்ப அற்பமா பார்ப்பாங்க. என்ன, நாங்க சொத்தா எடுத்தோம், நாங்க கொலை செஞ்சோமா, நாங்க ரெண்டு வார்த்தை தானே பேசினோம், ரெண்டு கதை தானே சொன்னோம், இது இவ்வளவு பெரிய இஷ்யூவா, இது இது இவ்வளவு பெரிய விஷயமா? தஹ்ஸபூனஹு ஹய்யினன், வாயால கொற்ற வார்த்தைகளை அவர்கள் அற்பமாக பார்க்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பாரமானது, காரமானது, அதை வைத்து உன்னுடைய நரகம் சொர்க்கம் முடிவு செய்யும்.